Hi buddies, hope you are doing good. In this video, we will talk about English fluency is helpful. One 10 sentences, some tips. So, be patient to watch the video till the end. If you are ready, get started. So, in this video, we will 10 sentences. Okay, first sentence, I don't know what to say. I don't know what to say. Then, how long has this been happening to you? Abdina, evlo naala ungalku vandu ipdi irukku. Ipo doctor kitta ponom abdina doctor vandu kekpaanga. Ungalku evlo naala indha problem irukku abdinu kekpaanga abdina. So, அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான் இது. சரியா? ஹவு லாங் ஹேஸ் திஸ் பீன் ஹேப்பனிங் டு யூ. தென் ஹவு லாங் ஷேல் ஐ பி வித் யூ. ஹவு லாங் ஷேல் ஐ பி வித் யூ அப்படின்னா என்னது? நான் எவ்வளோ நாள் உன் கூட வந்து இருக்க முடியும், நான் எவ்வளோ நாள் தான் உன் கூட இருக்க முடியும். இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிரியறதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து மெச்சூர்டாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எவ்வளோ நாள் தான் உன் கூடயே இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து இதை கொஞ்சம் கன்சோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க தானே. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். சரியா? ஹவு லாங் ஷேல் ஐ பி வித் யூ. ஓகேவா? தென் ஹவு லாங் ஷேல் ஐ பேர். ஹவு லாங் ஷேல் ஐ பேர் அப்படின்னா என்னது? பேர் அப்படின்னா பொறுத்து கொள்வது. ஸோ நான் எவ்வளோ நாள் தான் நான் வந்து பொறுத்துக்கிட முடியும் அப்படின்னு நம்ம வந்து கேட்போம் தானே, அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஹவு லாங் ஷேல் ஐ பேர். ஹவு லாங் ஷேல் ஐ பேர். ஓகேவா? ஓகே. தென் வை குட் யூ நாட் டு டூ. வை குட் யூ நாட் டு டூ அப்படின்னா ஏன் ஒன்னால் ஏன் பண்ண முடியாது. நம்ம வந்து மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ண முடிச்சுல யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? வை குட் யூ நாட் டு டூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் சென்டென்ஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஐ டோன்ட் நோ வாட் டு சே, எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில. ஓகே, ஹவு லாங் ஹேஸ் திஸ் பீன் ஹேப்பனிங் டு யூனா எவ்வளோ நாளாக உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? தென் ஹவு லாங் ஷேல் ஐ பி வித் யூ அப்படின்னா என்னது? நான் எவ்வளோ நாளாக உங்கள் கூட இருக்க முடியும் அப்படின்ட்டு. தென் ஹவு லாங் ஷேல் ஐ பேர்னா நான் எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்ருக்கிறது அப்படின்ட்டு. ஓகேவா? தென் வை குட் யூ நாட் டூ. இதோட மீனிங் வந்து என்னது? ஏன் ஒன்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம என்கரேஜ் பண்ணுறது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ. உனக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ வந்து நினைக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. நான் வந்து உனக்கு என்ன பண்ணணும்னு நீ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் தானே, அந்த டைமில் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேவா? தென் வை டிட் யூ டேக் அப், சாரி வாட் டிட் யூ டேக் அப். வாட் டிட் யூ டேக் அப் அப்படின்னா நீ வந்து என்ன எடுத்த அப்படின்ட்டு. சரியா? தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உட் யூ ஷட் த டோர். உட் யூ ஷட் த டோர் அப்படின்றது ஒரு பொலைட்டான ஒரு சென்டென்ஸ். இது வந்து ஒரு ரெக்வெஸ்டான ஒரு ரெக்வெஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். சரியா? உன்னால் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம் தானே, அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் உட் யூ ஷட் த டோர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஹவு டேர் யூ. ஹவு டேர் யூனா என்னது? உனக்கு எவ்வளோ தைரியம் நம்ம வந்து கேட்போம் தானே. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். தென் ஷீ ஹேஸ் ஹை ஃபீவர். ஷீ ஹேஸ் ஹை ஃபீவர் அப்படின்னு என்னது? அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கி நம்ம வந்து சொல்லுவோம் தானே, அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஓகே, லாஸ்ட் ஃபைவ் சென்டென்ஸை திரும்ப நான் வந்து சொல்கிறேன். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னா என்னது? நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? தென் வாட் டிட் யூ டேக் அப். வாட் டிட் யூ டேக் அப்னா நீ என்ன எடுத்த அப்படின்ட்டு. தென் உட் யூ ஷட் த டோர், உன்னால் அந்த டோரை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. தென் ஹவு டேர் யூ. ஹவு டேர் யூனா என்னது? உனக்கு எவ்வளோ தைரியம் நம்ம வந்து சொல்லுவோம் தானே. ஸோ அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். தென் ஷீ ஹேஸ் ஹை ஃபீவர், அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தானே, அந்த டைம் யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். ஸோ 10 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த 10 சென்டென்ஸுமே உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு 10 சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 10 சென்டென்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, கொஞ்சம் டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். எதை பற்றி அப்படின்னா, இன்டர்வியூ பற்றி. சரியா? இன்டர்வியூனா என்ன? இன்டர்வியூ அப்படின்னா ஒரு
நம்ம ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி தானே நம்மளோட பர்சனாலிட்டியோ நம்மளோட நாலேஜை செக் பண்ணுறதுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்டு தான் என்னது இன்டர்வியூ. அப்படி தானே, ஸோ அந்த இன்டர்வியூவில் நம்ம வந்து எப்படி நம்ம பிஹேவ் பண்ணோம், ஃபார்மலாக பிஹேவ் பண்ணோம். அப்படி தானே, ஸோ எப்படி ஃபார்மலாக பிஹேவ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபார்மலாக பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது நம்மளோட ஆட்டிடியூட், சரியா? அது வந்து வேர்பல்னாலும் சரி நான் வேர்பல்னாலும் அந்த ஆட்டிடியூட் வந்து ஃபார்மலாக இருக்கணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்கேன், சரியா? எப்போனாலும் நம்ம வந்து படிக்கிறோம், சரியா? படிக்கிறோம், தென் எப்படி ஒரு சாதாரண ஒரு கிளர்க், ஒரு கிளர்க் அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகணும்னா கூட, சரியா, அந்த ஜாப்க்கு நம்ம வந்து செலக்ட் ஆகணும்னா கூட ஒரு இன்டர்வியூ வந்து வைக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்டர்வியூக்கு தேவையான ஒரு முக்கியமான என்னெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்ப்போம், சரியா? இப்போது அவங்க வந்து வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க, சரியா? அப்போ கேட்கும் மோஸ்டில் ஐஎம் சொல்லிவிட்டு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது வந்து இன்ஃபார்மலாக இருக்கும், சரியா? ஃபார்மலாக இருக்காது. ஸோ நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா மை நேம் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும், சரியா? இப்போ ஐஎம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஐஎம்னா என்னது, நான் அப்படின்ட்டு, நான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்மளோட நேமை சொல்லுவோம். அப்படி தானே, அப்படின்னா அது வந்து ஃபார்மலாக இல்லை. இப்போ மை நேம்ஸ்னால் என்னுடைய பெயர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி கூட நான் சொல்லியிருக்கேன் தானே, ஒரு ஆன்சர் நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கூட அந்த ரிப்ளை வந்து எப்படி இருக்கணும், சிங்கிள் வேர்டில் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து அந்த சென்டென்ஸாக வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்வியூலேயுமே எந்த மாதிரி பேசணும், ஃபார்மலாக தான் பேசணும். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட நேம் சொல்லுவோம், பேரண்ட்ஸ், அப்புறம் அவங்களோட ஆக்குபேஷன்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அப்படி தானே, தென் நம்ம ஸ்கூலிங் அப்புறம் காலேஜ் அதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் அப்படி சொல்லிட்டு எந்த ஸ்கூலில் வந்து படித்தோமோ அது சொல்லணும். தென் திரும்ப வந்து நம்ம வந்து எப்படி சொல்லிடலான்னா அண்ட் ஐ டிட் மை காலேஜ் இன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜோட நேமை வந்து சொல்லிடணும், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படின்னா ஒரு பொலைட்டாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், சரியா? அவங்களோட கேட்குற க்வெஸ்சனுக்கு வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வேயான ஒரு ஆன்சர் தான் நம்ம வந்து பண்ணணும். ஒரு பெசிமிஸ்டிக்காக வந்து பண்ணக்கூடாது, அரகண்ட்டாகவும் சொல்லக்கூடாது. அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் பொலைட்டாக, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற இது வந்து வேறு, அப்படி தானே, ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசுகிறது வேறு. ஸோ அது வந்து எப்படி இருக்கணும், ஃபார்மலாக இருக்கணும், ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட்டில் எண்டிங்கில் அவங்க வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, டு யூ ஹாவ் எனி க்வெஸ்சன் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா க்வெஸ்சன் இருந்தோம் இருந்துச்சுன்னா க்வெஸ்சன் சொல்லுவோம், ஏதாவது கேட்போம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவோம், நோ, நோன்னு மட்டும் சொல்லி நம்ம முடிக்கக்கூடாது. நம்ம எப்படி சொல்லலாம், நோ ஐ டோன்ட் ஹாவ் எனி க்வெஸ்சன் அப்படின்ற மாதிரி முடிக்கணும், சரியா? அதே மாதிரி லாஸ்ட்டில் அவங்க வந்து உங்களோட நேம் என்னன்னு கேட்டாங்க, கேட்டால் கூட நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது. திரும்ப நம்மளோட நேம் என்னன்னு அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பொலைட்டாக வந்து நம்ம ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஆட்டிடியூட் வந்து நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க, ஓகேவா? ஓகே, தென் பர்சனாலிட்டியை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ பாடி லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணும், வேர்பல்னா என்னது, நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தென் நான் வேர்பல் அப்படின்றது பாடி லாங்குவேஜ் எல்லாமே பொறுத்து தான், சரியா? ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் கூட எப்படி இருக்கணும், நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 50% வேர்பலுக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அடுத்த ஒரு 50% வந்து நான் வேர்பலுக்கு தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சரியா? ஸோ இப்போ அதுக்குள்ள டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா ரொம்ப நர்வஸ்னஸ் வந்து இருக்கக்கூடாது, ஃபியர் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து காட்டிக்கிடக்கூடாது, சரியா? ஸோ அவங்களும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், நமக்கு அவங்கள பற்றி தெரியாது, அவங்க எப்படி ரூடானவங்களா இல்லை ரொம்ப பொலைட்டாக வந்து பேசுகிறவங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மைல் வேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் அட்டன் பண்ணோம், சரியா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏதாட்டும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அந்த பியூட்டிஃபுல் பிளேஸை பார்த்து நம்ம அட்மையர் ஆகி நம்ம வந்து நம்ம வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீத் பண்ணிட்டு போவோம் தானே, ரொம்ப காமாக சூப்பராக இருக்கும், அந்த பிளேஸே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா கூட
அந்த ஒரு தாட்டை வச்சுட்டு நம்ம போகணும், சரியா? ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு நம்ம கரியர் எது பண்ண போகிறோம், ஸோ அந்த கரியருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கே இங்கிருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம இது வந்து லைஃப்லேயே ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம எதுக்கு நர்வஸ் ஆகணும், எதுக்கு ஃபியர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட போனால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்ல சூப்பர்பான வேலை வந்து முடிக்க முடியும், சரியா? ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணணும், ஓகேவா? தென் அவங்க வந்து ப்ளீஸ் பி சீட்டட்னு சொன்னால் கூட நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிவிட்டு நம்ம வந்து நீட்டாக வந்து உட்காரணும், சரியா? ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னது மே கமெண்ட் வந்து கேட்டுட்டு போவோம் அப்படி தானே, அங்கே போனோன்னு உட்காருவோம். ஸோ அந்த சேரை வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு பொலைட்டான வேலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், லைட்டாக நகர்த்திட்டு உட்காரணும். அதுமாரி நம்ம வந்து நடந்து போகும் பட்சத்தில் கூட ஒரு ஃபார்மலான ஒரு வேலை வந்து போகணும், சரியா? நம்ம போட்டிருக்கிற ஸ்லிப்பர்ஸ் வந்து அந்த தரையில் அந்த ஃப்ளோரில் பட்டு உரசி அந்த சவுண்டு வந்து வராத படிக்கு பார்த்துட்டு போகணும், ஓகேவா? தென் நம்ம வந்து ஹேண்ட்ஷேக் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கோம் அப்படின்னா அது வந்து எப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்டை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஷேக் வந்து பண்ணோம், சரியா? ஸோ கை நடுங்கிட்டு கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் பயத்தில் வந்து கொடுக்கக்கூடாது. என்ன அப்படின்னா நல்ல ஒரு பொலைட்டான ஒரு எப்படி கொடுக்கணுமோ அந்த இது கரெக்ட் ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணோம், ஓகேவா? தென் நம்ம வந்து என்னென்னா அட்டன்டிவாக இருக்கோமா அப்படின்ட்டு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளோட ஐ கான்டாக்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஸோ நம்ம வந்து அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த பர்சன் நம்மக்கிட்ட கொஷின் கேட்காங்களா அப்படின்றத மட்டும் கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு கொஷின் அவங்க வந்து கேட்காங்க அப்படின்னா நம்ம வந்து நர்வஸ்னஸில் இருக்கிறதுனால ஒருவேளை நமக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன கொஷின் கேட்காங்க அப்படின்றதே நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கிட மாட்டோம், சரியா? ஸோ நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நர்வஸ்னஸ் ஃபியர் அப்படின்றத வந்து நம்ம மைண்டில் வந்து ஏற்றவே கூடாது, சரியா? நீ நர்வஸாக இருக்கு அப்படின்னு நமக்குள்ளே நம்ம சொன்னால் மட்டும்தான் ஆமாம் நம்ம நர்வஸாக இருக்கும், நம்மளால் வந்து இன்டர்வியூவை வந்து ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதுவே இல்லை நீ வந்து ரொம்ப போல்டானவ, உன்னால் எதுவுமே பண்ண முடியும், எல்லாமே உன்னால் பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியாது அப்படின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு ஆப்டிமிஸ்டிக் தாட்டோடு நம்ம வந்து போனோம் அப்படின்னா நமக்கு தான் சக்ஸஸ், ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க என்ன கொஷின் கேட்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். அவங்க கொஷின் கேட்குறத வந்து கீனாக வந்து அப்சர்வ் பண்ணோம், சரியா? ஸோ நம்ம வந்து எவ்வளோ அட்டன்டிவாக இருக்கோமோ, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து நம்ம வந்து அவங்க கூட வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த விதத்தில் தான் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம வந்து இருக்க பழகணும், சரியா? அதுமாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்ம நல்ல ஒரு இதாக வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட பார்வையில் வந்து நம்ம வந்து ஓ இவங்க வந்து ரொம்ப அட்டன்டிவான ஒரு பர்சன், இவங்களால் வந்து எதையுமே பண்ண முடியும், இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்குது, இவங்கக்கிட்ட வந்து சொல்யூஷனை வந்து ஈஸியாக வந்து இவங்க வந்து எது எந்த விஷயத்துலனாலும் சொல்யூஷனை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்க, சரியா? அதே மாதிரி நம்ம வந்து அங்கே சேரில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் லெக் போடலாம், பட் அந்த கிராஸ் லெக் வந்து எப்படி இருக்குன்னா அந்த ஒரு வே ஆஃப் ஒரு நல்ல ஒரு குட் மேனர்ஸில் வந்து இருக்கணும், அது வந்து கொஞ்சம் ரொம்ப அடமெண்ட்டாகவும் அந்த விதத்தில் வந்து நம்ம பர்சனாலிட்டியை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, சரியா? ஒரு கிராஸ் லெக் போடுறோம் அப்படின்னா கூட அந்த லெக்குன்றது கொஞ்சம் பொலைட்டாக வந்து இருக்கணும், சரி? அதையும் பார்த்துக்கணும். தென் நம்ம வந்து ஹேண்டை வந்து சும்மா நம்ம வந்து சும்மா ரெண்டு கையும் வச்சு சும்மா சும்மா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பயத்தில் வந்து ரெண்டு கையும் பிடிச்சிட்டு அப்படி கிரிப்பாக ரொம்ப கிரிப்பாக வந்து வச்சுக்கிடக்கூடாது, சரியா? ஒரு ஓப்பன்னஸ்மாக இருக்கணும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் ஓ இந்த பர்சன் வந்து ரொம்ப ஓப்பனஸ்ஸான ஒருத்தங்க, ரொம்ப கான்ஃபிடென்ஸான ஒருத்தங்க அப்படின்ற இது வந்து காட்டும். ஸோ நம்ம வந்து எதுக்கு வந்து பயப்படாமல் எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், சரியா? தென் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சரியா? அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நம்ம வந்து எப்படி ஒரு ஃபார்மலாக இருக்குமா அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம், சரியா? ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ளூ கலர் க்ரே கலர்
ட்ரெஸ் வந்து போட்டோம் அப்படின்னா அந்த இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபார்மல் அந்த ஒரு சென்ஸை வந்து அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணும். சரியா? ஸோ நம்மளோட வே ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஸோ ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியாக, ஓ இந்த பர்சன் வந்து ரொம்ப நல்ல ஒரு போல்டான எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணுற ஒரு பர்சன் நினைப்பாங்க. சரியா? ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போவோம், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வந்து இருக்கும் அப்படி தானே, ரொம்ப கலர்ஃபுல்லாக அதே மாதிரி ரொம்ப ஜிகுஜிகுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி போடுறத வந்து அவாய்ட் பண்ணோம். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் சொல்லலை, நான் சொல்கிறது இன்டர்வியூ. சரியா? அது மாதிரி மேக்கப் சென்ஸ் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ மேக்கப் போட்டுறோம் அப்படின்னா அது வந்து ஹெவியாக இருக்கக்கூடாது. இப்போ மேக்கப் போடுறவங்க வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து போட்டு போனால் அது வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். சரியா? அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ சும்மா வந்து அங்கே இங்கே அப்படின்ட்டு டிஸ்ஆர்டரில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு இன்டர்வியூவர்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மைண்டில் வச்சுக்கிடுவோம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போய் நீ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபியர்லெஸ்னஸ்ஸாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபியர்லெஸ்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனால் கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு நர்வஸ்னஸ் வந்து நம்ம அறியாமலே வந்துடும். ஸோ நம்மளை வந்து கட்டுப்படுத்துகிற நமக்கு தான், நம்மளால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம தான் எப்படி இது பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம பண்ணணும். சரியா? தென் எப்படி பேசணும், நம்ம வந்து என்னென்னா பேசுறது வந்து கம்மியாக பேசணும் அப்படின்றது வந்து கிடையாது. சரியா? அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பண்ணோம். அதுமாதிரி ஓவர் டாக்கட்டிவாக கூட இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதுக்கு விதமாக வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் வந்து பண்ணோம். சரியா? ஸோ நம்ம வந்து ஒரு ரெசியூம் கொடுப்போம் அப்படி தானே, அந்த ரெசியூமில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து ஒப்பிச்சோம் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு இது மட்டும் தான் அப்படி ஒப்பிக்க தான் தெரியும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. நம்ம வந்து அந்த ரெசியூமில் இல்லாத ஒரு ஸ்கில்லை வந்து, நம்மளோட ஸ்கில்லை வந்து நம்ம வந்து திரும்ப வந்து சொல்லணும். சரியா? அதே மாதிரி அவங்கள வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஒரு கொஷின் கேட்காங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு வந்து நம்ம வந்து இன்டரப்ட் பண்ணிவிட்டு நம்மளே வந்து அவங்க கொஷின் முடிக்கிறதுக்குள்ள வாட் இஸ் யுவர் நேம் சொல்கிறதுக்கு வாட் இஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்மளோட நேம் வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா? தென் இப்போ ஒரு கொஷின் கேட்காங்க அப்படின்னா அந்த கொஷினை நல்லா லிசன் பண்ணிவிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணோம். அதை விட்டுட்டு கேன் யூ ரிப்பீட் மீ அகேன் அப்படின்ட்டுலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. சரியா? அது வந்து நல்ல ஒரு வே ஆஃப் ஒரு என்ன சொல்ல, நம்மக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றத அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மொமெண்ட்டில் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து எப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ நம்ம தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், இப்படி தான் நம்ம வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்றது வந்து நல்ல ஒரு நம்ம ஒரு அட்டன்டிவாக இருந்தால் அப்படின்னாலே நம்மளால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்ம பேசுகிறது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஸோ வாட் எவர் இட் இஸ் நம்ம வந்து எப்படி இருக்கணும், நல்ல ஒரு குட் எடிக்வெட் தெரிஞ்சுட்டு இருக்கணும். சரியா? ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு எடிக்வெட் பீப்புள் மாதிரி பிஹேவ் பண்ணோம். ஓகே? தென் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட போஸ்டர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கணும். சும்மா குனிஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சரியா? தென் ஐ காண்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணோம். தென் ப்ரீத் பண்ணுவோம். ஐயோ ரொம்ப, இப்போ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் போயிட்டு வரோம் வந்து என்ன பண்ணுவோம், ரொம்ப மூச்சலைப்போம் தானே, அந்த மாதிரி அங்கே போய் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருக்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு பொலைட்டாக வந்து நடந்துக்கணும். நம்மளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், காம் பண்ணி வச்சுக்கணும். சரியா? நர்வஸ்னஸ்க்கு வந்து இடமே கொடுக்கக்கூடாது. அதுமாதிரி அந்த இன்டர்வியூவு அவர் வந்து கொஷின் கேட்காருன்னா அந்த கொஷின்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து பண்ணும். சரியா? இப்போ இன்டர்வியூவர் இன்டர்வியூவி. சரியா? இன்டர்வியூவர்னா நமக்கு ஒரு இன்டர்வியூவி கிட்ட வந்து க்வெஸ்சன் கேட்குறவங்க. இன்டர்வியூவி அப்படின்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க தான் என்ன இன்டர்வியூவி. ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ முக்கியமான ஒன்று வந்து நல்ல ஒரு குட் எடிக்யூட் வந்து தெரிஞ்சாலே போதும். ஸோ எல்லாருக்குமே அந்த பேசிக் சென்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் நமக்கு வந்து தெரியும். ஐ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ.
future. So thank you so much for watching this video till then. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tata, bye bye.